Hi friends, welcome to Time Channel. In this video, we will talk about the first time vaccination. We will follow up on the vaccination. We will follow up on the vaccination. We will follow up on the vaccination. We will follow up on So, in this channel, we will follow up on the baby care. In this channel, we will be useful. Subscribe to the bell icon. Vaccination போடு போகும்போது அதுக்கு தேவையான வாக்சினேஷன் சார்ட் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும் முதல் நாள் நைட்டே நீங்க எடுத்து வச்சுக்கணும் சோ வாக்சினேஷன் சார்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு சார்ட் கொடுத்திருப்பாங்க போஸ் நீங்க பிரைவேட்ல போறீங்கன்னா அந்த மருத்துவமனைகள்ல உங்களுக்கு ஒரு தடுப்பூசி அட்டவணை சார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சோ இதர எல்லாத்தையும் வந்து நீங்க கட்டாயமா எடுத்துக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் குழந்தைங்க எல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட கூட்டி போயிருக்கீங்க அப்படினா அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிருக்க அவங்க கொடுத்திருக்க பிரஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து நீங்க அதையும் எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் டாக்டர் கேட்டா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் So, அதனால குழந்தைகளோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கலாம் மெடிக்கல் ரிப்போர்ட்ங்கிறது ரொம்ப சிவியரா குழந்தைகளுக்கு வேற ஏதாவது டிசீஸ் இருக்கு அப்படினா அத பத்தின சந்தேகங்கள் இருக்குனா நீங்க டாக்டர் கிட்ட சொல்லும்போது அவங்க கேட்டா நம்ம கொடுக்கிறதுக்கு நம்ம கையில அது இருக்கணும் சோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லேனா குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி சார்ட் வந்து கண்டிப்பா கையில நீங்க வச்சிருக்கணும் சோ எந்த மாதத்துக்குரிய தடுப்பூசி போட போறீங்க அப்படிங்கறத நீங்க உங்க ஹாஸ்பிடல்ல நீங்க தெளிவாவே சொல்லணும் சில பேர் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 9 மாசம் ஸ்டார்ட் ஆனோனே 9 மந்த் அப்படிங்கறாங்க சோ அது கிடையாது 8 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9வது மாதம் ஸ்டார்ட் னு சொல்ல கூடாது 8 மாதத்துக்கு அப்புறம் 8.5 8.5 8.5 அதுக்கு அப்புறம் தான் 9 மாசம் சோ 9வது மாசத்துல நீங்க ஊசி போட போறீங்கன்னா 9 மந்த் ஸ்டார்டிங்ல நீங்க ஊசி போட போக கூடாது 9 மந்த் எண்டிங்க தான் வந்து 9 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம் சோ நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே டவுட்டா இருக்கும் இப்போ நீங்க 1 இயர் बर्थडे सेलिब्रेट பண்றீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க 1 இயர் அப்படிங்கறதே நீங்க சொல்வீங்க அதே மாதிரி தான் 9 மாத நீங்க தடுப்பூசி போட போறீங்கன்னா நீங்க 9வது மாத ஸ்டார்டிங்ல போட கூடாது ஃபுல்லா 9 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9வது மாதம் ஃபினிஷிங்க தான் வந்து 9 மந்த் கம்ப்ளீட்டட் அந்த டைம்ல தான் அந்த 9வது மாத தடுப்பூசி போடணும் இதுதான் எல்லா மாதத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்க யூஸ் பண்ற கிளாத் வந்து நல்ல காட்டன் கிளாத்தா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து குழந்தைங்க சப்போஸ் வந்து நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ட்ரெஸ் கூட நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான ஃபீடிங் பாட்டில் வாட்டர் பாட்டில் இது மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் வேக்சினேஷன் போடும்போது அவங்க அழுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாவது ஒன்று காமிச்சு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகும்போதே அந்த வேக்சினேஷன் பயத்தில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்க காதில் விழாது குழந்தை அழுகுமே குழந்தை அழுகுமே அப்படிங்கிற மைண்டில் வந்து அவங்களுக்கு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா குழந்தைங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனதுக்கப்புறம் டாக்டர் உங்களை உள்ள வர சொல்லும்போது உங்களோட ரெக்கார்டரை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் ஸோ ரெக்கார்டரை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் சப்போஸ் டாக்டர் உங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து சேவ் ஆயிரும் அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பொறுமையாக கூட நீங்கள் அதை போட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து உள்ளே போகும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே குழந்தைய தூக்கிட்டு போகும்போது குழந்தை அழும்னே அவங்க டாக்டர் என்ன காதில் சொல்கிறாங்கன்னே சில பேருக்கு கேட்காது குழந்தை அழுகுது அப்படியே நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகும்போதும் நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அதில் பதிஞ்சிரும் நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து போட்டு பார்த்துக்கலாம் குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு பெயின் இருக்குமா ஃபீவர் இருக்குமா அந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கலாம் அதுக்குரிய விஷயங்கள் அதுக்குள்ள பெயின்லெஸ் க்ரீம் வாங்கிக்கலாம் இல்லை அதுக்குள்ள டேப்லெட் இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ட்ராப்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீவர் வரும்னா நீங்கள் கண்டிப்பாக தெர்மாமீட்டர் வச்சு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் குழந்தைங்களுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் குழந்தைங்கள சப்போஸ் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி வந்துடக்கூடாது கண்டிப்பாக வந்து ஊசி போட்டு ஒரு 10 minutes வந்து குழந்தைங்கள நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் ரொம்ப ரேராக வந்து சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி வர்றதுக்கெலாம் வந்து சான்சஸ் இருக்குது நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு உடனே வந்து நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சடனாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 10 minutes வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கொரோனா டைம் அடிக்கடி போயிட்டு வர முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா கூட்டம் இல்லாத இடத்துல காரில் ஆட்டோவில் எதில் வர்றீங்களோ ஒரு ஓரமாக தனியாக
குழந்தைங்களை வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இருங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் போட்டு ஒத்துக்கலை அப்படின்னா அலர்ஜிஸ் வந்து நமக்கு காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால உடனே சடனாக ஊசி போட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாதீங்க. அதே மாதிரி குழந்தைங்கள வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், நிறைய தண்ணி, இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஃபீவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 or 2 days கண்டிப்பாக சரியாயிரும். அந்த வலியும் வீக்கமும் சரியாகிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.